இந்த முதல் பாடல்ல இந்த காவிரியின் பெருமையை திருமாலோடு ஒப்பிட்டு ஸ்லேடையாக சொன்ன சொற்பிழார், அடுத்து காவிரியும் கங்கையும் ஒன்று போல் இருக்கின்றது என்று அடுத்த ஸ்லேடைக்கு வர. ஒரு காலத்துல இந்த மரபு இருந்தது, காவிரியும் கங்கையும் ஒன்று போல் இருத்தல் என்பது இவைகள் இரண்டும் ஒன்றாய் சேருதற்குரிய இடம் ஒன்று உண்டு விளக்கம் சொன்னார்கள். மயிலாடுதுறையில துலா மாசம் என்று சொல்லக்கூடிய ஐப்பசி மாதத்துல ஒரு மாதம் முழுவதும் விழா நடக்கும். அதற்கு பேரு என்னன்னாக்கா கடைமுழுக்குன்னு பேர். ரிஷப தீர்த்த கட்டத்துல துலா தீர்த்த ஸ்நானம் ஆடுதல் என்று அன்றைக்கு அந்த ஒரு மாதம் முழுவதும் கங்கையும் காவிரியும் சேர்ந்து அங்கு பிரவாகம் எடுப்பதாக ஐதீகம் நம்பிக்கை. அதனால இவர் சோழ நாட்டுக்காரர் கேட்கவே வேண்டாம். ஆகவே கங்கையும் காவிரியும் ஒன்றுன்னு எழுதி காண்பிக்கிறார். எப்படி? திங்கள் சூடிய முடி சிகரத்து உச்சியில் பொங்கு வெண்டலை முறை பொருது போதலால் எங்கள் நாயக்கன் முடிமிசை நின்றே இழி கங்கையாம் பொன்னியாம் கன்னி மீத்தமே. இதுல என்ன அழகான ஸ்லேடைனாக்க, திங்கள் சூடிய முடி சிகரத்து, சிவபெருமான் தலையில திங்களாகிய நிலவு சூட்டப்பட்டிருக்கிறது. அவனது தலை மகுடமானது சிகரம், ஜடாமுடி சிகரத்துல திங்களானது சூடப்பட்டிருக்கிறது. இது கங்கைக்கு உரிய விளக்கம். அப்படி சிவபெருமானினது தலையிலிருந்து நிலவினால் அலங்கரிக்கப்பட்ட உயரிய சிகரம் போன்ற ஜடாமுடியை கொண்டுள்ள சிவபெருமானினுடைய தலையிலிருந்து உச்சியில் அதனுடைய மேலான பகுதியிலிருந்து பொங்கு வெண்டலை நுரை பொருது, அவன் தலையிலே சூட்டப்பட்டிருக்கக்கூடிய ஏனைய பிற மலர்களிலிருந்து சிந்தக்கூடிய அந்த மதுவினது வேகத்தோடு இந்த கங்கையும் பெருக்கெடுத்து வருவதனால் அவைகள் வெண்மையான நுரையை தருகின்றன. போதலால் அவ்வாறு பெருக்கெடுத்து ஓடி வருவதால் எங்கள் நாயகன் முடிமிசை நின்று, எங்கள் நாயகனாகிய சிவபெருமானினது திருமுடியின் மீது நின்றே இழி கங்கையாம், அங்கிருந்து இழுதல் என்றால் சிந்துதல், சிந்துதற்குரிய கங்கை போன்று பொன்னி காவிரி இருக்கிறது. இப்ப காவிரிக்கு இதை சொல்லி காண்பிக்கணும் இல்லையா? எப்படி? திங்கள் மூடிய சிகரத்து, நிலவானது வந்து தங்குதற்கு உரியதாகிய உயரிய சிகரத்தை உடைய செய்ய மலை, அந்த மலையில உச்சியில், அந்த மலையினது உச்சியில் பொங்கு வெண்டலை முறை, அந்த மலையிலிருந்து அருவியாக பொங்கி பலவாகிய அலைகளை கொண்டு நுரைத்து இந்த பூமியிலே ஓடி வருகிறது காவிரி. பொருது போதலால் பல மலைகளினுடைய முகடுகளை எல்லாம் பொருது கொண்டு நுரையோடு இந்த நிலத்திலே வந்து விழுதலினால் இந்த காவிரி என்பது சிவன் தலையில் இருந்து விழுதற்கு உரிய கங்கையோடு ஒப்பிட முடிகிறது என்று காவிரியை கங்கையோடு ஒப்பிட்டார். அடுத்து வண்ண நீள் வரை தர வந்த மேன்மையால் எண்ணில் பேர் அறங்களும் வளர்க்கும் ஈகையால் அண்ணல் பாகத்தை ஆளுடை நாயகி உன்னெகுள் கருணையும் ஒழுக்கம் போன்றது. அடுத்தது உமையவளோடு இந்த நதியை ஒப்பிட்டு பார்க்கிறார். எப்படியா? வண்ண நீள் வரை தர வந்த மேன்மையால், நீண்ட பெரியதாகிய செய்ய மலையிலிருந்து வண்ணம்னா தன்மைன்னு அர்த்தம். வண்ண நீள் வரை, மிக நீண்டதும் உயர்ந்ததுமாகிய அழகான மலையிலிருந்து வந்த மேன்மையால், அந்த மலையிலிருந்து வந்த மேன்மை இந்த காவிரிக்கு உண்டு. எண்ணில் பேரறங்களும் வளர்க்கும் ஈகையால், இந்த காவிரி நதியானது தான் பாயக்கூடிய இடங்களில் எல்லாம் செழிப்பினை தந்து கொண்டு இருப்பதினால் அந்த நிலப்பகுதிகளிலே வாழ்வோர்கள் எல்லாம் பலவாகிய அறங்களை செழிப்பாக செய்கிறார்கள். இது அப்படியே பார்வதிக்கு மாற்றுங்கள். வண்ண நீள் வரை, நல்ல நீண்ட பெரியதாகிய மறையாகிய இமயம், வண்ண நீள் வரை
இமயம். அந்த இமயத்தினால் தர வந்த மேன்மையினால் பர்வதனுடைய ராஜகுமாரிதான் பார்வதி. மேன்மையால் எண்ணில் பேரறங்களும் வளர்க்கும் ஈகையால் இந்த உலகின் நாயகியாக இருந்து பல்வேறு அறங்களை செய்து இந்த உலக உயிர்களை காப்பதற்குரிய தன்மையை கொண்டிருப்பதால் உமையம்மை பார்வதி. ஆகவே இந்த பார்வதியும் இந்த காவிரியும் ஒன்று. எப்படி? அண்ணல் பாகத்தை ஆளுடைய நாயகி, அண்ணல் ஆகிய சிவபெருமானினது இடபாகத்தை தனக்கு உரிய இடமாக கொண்டுள்ள பார்வதி, அவளை போன்று இந்த காவிரி செயல்படுவதனால் உன்னெகிழ் கருணையின் ஒழுக்கம் போன்றது. அந்த பார்வதியினுடைய கருணா கடாட்சத்திலிருந்து சிந்தக்கூடிய கருணை போதே, அவளது கண்களில் இருந்து சிந்தக்கூடிய கருணை எவ்வாறு குளிர்ந்து காணப்படுமோ அதுபோல் இந்த காவிரியும் குளிர்ச்சியான நீரை தந்து கொண்டே ஓடுவதனால் பார்வதியும் இந்த காவிரியும் ஒன்று என்று சொல்லி அடுத்து வம்பு உலா மலர் நீரால் வழிபட்டு செம்பொன் வார்கரை எண்ணில் சிவாலயத்து எம்பிரானை இறைஞ்சலின் நாயகர் அன்பரும் ஒக்குமால். அடுத்த ஸ்லைடு எப்படினாக்க, அந்த வம்புன்னா மனம்னு அர்த்தம், நறுமணம். வம்பு உலா மலர், நறுமணம் மிக்கிருக்கக்கூடிய மலர்கள் நீரால் வழிபட்டு அந்த கமழுகின்ற மலர்களினாலும் நீரினாலும் வழிபாடு செய்து செம்பொன் வார்கரை எண்ணில் சிவாலயத்து சிவந்த பொன்மயமான மணல் நிறைந்த காவிரி கரையின் இரு மருங்கிலும் உள்ள எண்ணற்ற திருக்கோவில்கள். இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, தமிழகத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவில்களை பகுத்த பொழுது எப்படி பகுத்தார்கள்னா, பாண்டிய நாட்டு திருக்கோவில்கள், கொங்கு நாட்டு திருக்கோவில்கள்னு பட்டியலிட்டவர்கள் சோழ நாட்டுக்கு வந்த பொழுது சோழ நாட்டு திருக்கோவில்கள் பிரிக்கணும். சோழ நாட்டின் குறுக்காக ஓடக்கூடிய ஆறு காவிரி. ஆகவே காவிரி தென்கரை திருக்கோவில்கள், காவிரி வடகரை திருக்கோவில்கள் பிரிச்சிட்டோம். ஏனென்றால் இன்னமும் நீங்கள் சென்று பார்க்கலாம், காவிரி கரையோரமாக அது தென்கரையாயினும் சரி வடகரையாயினும் சரி நீங்கள் தொடர்ந்து பயணித்தீர்கள் என்றால் பலவாகிய சிவன் கோவில்களை காணும். அதுதான் இப்ப சொல்லி காண்பிக்கிறார். இந்த காவிரி நதி என்ன செய்கிறது, மலையிலிருந்து அருவியாக பெருக்கெடுத்து நிலத்திலே ஆறாக ஓடி வருகின்ற பொழுது மலையில் இருக்கக்கூடிய பலவிதமான நறுமணம் மிக்க மலர்களையும் வண்ணங்கள் மிக்க இருக்கக்கூடிய மலர்களையும் அடித்து கொண்டு வருவதினால் தன்னுடைய நீர்பெருக்கினால் தொடர்ந்து ஓடி வருவதினால் அவனுடைய நீர்பெருக்கானது இரு கரையிலும் இருக்கக்கூடிய சிவாலயங்களை எல்லாம் தழுவி கொண்டு வருவதினால் இந்த காவிரியானது நித்தமும் சிவனுக்கு மலரினை செலுத்தி அர்ச்சனை செய்து வருவது போல் இருக்கிறது. இவ்வாறு வருவது எப்படி இருக்கிறதா, சிவனினுடைய அன்பர்கள் இடைவிடாது இறைவனை மலரால் அஞ்சலி செய்து வருவது போல. எப்படி? எம்பிரானை இறைஞ்சலின், இவ்வாறு காவிரியானது தனது இரு கரைகளிலும் உள்ள சிவனது கோவில்களின் மீது அல்லது சிவனது கோவில்கள் இருக்கக்கூடிய பதியின் வழியாக ஓடி வருவதினால் மிகுதியான மலர்களை கொண்டு வருவதினால் இந்த காவிரி அந்த சிவனது பதிகளுக்கு வணக்கம் செய்வது போல் இருக்கிறது. எம்பீரானை இறைஞ்சல், இறைஞ்சுதல்னா வணங்குதல். அவ்வாறு வணங்குவதனாலே ஈர் பொன்னி உம்பர் நாயகருக்கு அன்பரும். அப்படி வருவதனால் அந்த பொன்னி நதியான காவிரி உம்பர் நாயகர் தேவர்களினது தலைவனாகிய சிவபெருமானினது அன்பரும் ஒக்குமால், அவனது அடியார்களுக்கு இணையாக காவிரியும் இருக்கிறது. சிவனது அடியார்கள் என்ன பண்ணுவார்கள், அனுதினமும் புதிய மலர்களை பறித்து சிவனது கோவிலுக்கு சென்று சிவ உருவத்தின் முன்னே அந்த மலர்களை விட்டு வழிபாடு செய்வார்கள். அதுபோல காவிரியும் தான் பெருக்கெடுத்து வரக்கூடிய வள்ளத்துல புதிதாகிய மலர்களை அடித்து வந்து தனது இரு கரைகளிலும் இருக்கக்கூடிய சிவனார் கோவிலினை சூழ்ந்து வருவதினால் இந்த நீரினது பெருக்கும் அடியவரும் ஒன்று போல் காட்சி அளிக்கிறார்களாம்.
வாச நீர்க்குடை மங்கையர் கொங்கையில் பூசு குங்குமமும் புனை சாந்தமும் வீசு தெண்டிரை மீது இழிந்து ஓடு நீர் தேசுடைத்து எனினும் தெளிவில்லாதே பழகு. கொஞ்சம் இயற்கையோடு ஒட்டின ரசனம் இப்படி சொல்லுகிறார். காவேரி நீர்ப்பெருக்கில் எத்துணை பேருக்கு அனுபவம் இருக்கும்னு தெரியாது. ஆற்றங்கரைகளில் உள்ள படித்துறைகளில் சென்று நீராடும் பழக்கம் இளம்பிராயத்துல நிறைய அனுபவித்தாயிற்று. இப்ப பல ஊர்கள்ல ஆறு இருக்கு, நீர் தான் இல்லை. அந்த ஆற்றங்கரைகளிலே உள்ள படித்துறைகள்ல போய் குளித்தல் என்பது ஒரு சுகமான அனுபவம். அது இளம்பிராயத்துல அனுபவித்தால் தான் புரியும். இப்ப போய் அப்படி சொல்ல முடியாது. சேர்க்கிறாரு அழகா எழுதுறாரு பாருங்க. வாச நீர்க்குடை மங்கையன் தங்கள் கூந்தலிலே வாசனாதி திரவியங்களை பூசிக்கொண்டு வரக்கூடிய பெண்கள் இந்த காவிரி நீர்ப்பெருக்கிலே நீந்தி குடைந்து குளித்து மகிழுகிறார்கள். அவ்வாறு அவர்கள் நீந்தி குடைந்து குளிக்கின்ற பொழுது அவர்கள் மார்பிலே பூச பெற்ற மங்கையர் கொங்கையில், கொங்கைன்னா மார்பகம், மார்பகத்திலே பூச பெற்ற பூசு குங்குமமும் குங்குமத்தை குழைத்து மார்பிலே பூசிக் கொள்ளுதல் மரபு. சாந்தமும், சாந்தம்னா சந்தானம், இந்த இரண்டினையும் பெண்கள் தங்கள் மார்பகங்களிலே பூசிக் கொள்வார்கள். அவ்வாறு பூசிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் இந்த காவேரி நீர்ல குடைந்து விளையாடுகின்ற பொழுது வீசு தெந்திரை மீது இழிந்தோடு நீர், இவர்கள் இவ்வாறு குளிக்கின்ற பொழுது வீசுகின்ற தெளிந்த அலைகளை உடைய இந்த காவிரி இந்த குங்கும சாந்தும் சந்தன சாந்துமாக நீர்ல கலக்கிறதுனால அவைகள் வாசனை உடைய நீராக இருக்கின்றன என்றாலும் தெளிவில்லாது கலங்கிய நீர் போல் காட்சி அளிக்கிறது. இந்த பெண்கள் பூசிக்கொண்டிருக்கக்கூடிய சந்தன குழம்பும் குங்கும குழம்பும் இந்த நீர்ல கலக்கிறதுனால நீர் வாசனையை பெற்றது, ஆனால் நீரானது இவைகளினால் கலங்கி போயிற்றாம். அப்படிப்பட்ட பெண்கள் இந்த நீர்நிலையிலே குளிக்கிறார்கள். மா விரைத்து எழுந்து ஆர்ப்ப வரை தரு பூ விரித்த புது மது பொங்கிட வாவியில் பொலி நாடு வளர்ந்த அக்காவிரி புனல் கால் பறந்து ஓங்குமாள். அழகான பாட்டு. மா, மான்ற சொல்லுக்கு வண்டுன்னு பொருள் எடுத்துக்கிறேன். ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், மா என்ற ஒற்றை எழுத்து தரக்கூடிய பொருள்கள் ஏராளம் தமிழ்ல. மான்னா விலங்குன்னு ஒரு பொருள் உண்டு, குதிரைன்னு ஒரு பொருள் உண்டு, யானைன்னு ஒரு பொருள் உண்டு, பசுன்ற ஒரு பொருள் உண்டு, திருமகள்னு ஒரு பொருள் உண்டு, வண்டுன்னு ஒரு பொருள் உண்டு. மான்ற சொல்லுக்கு அந்த இடத்தை நோக்கி அந்த பொருளை புரிந்து கொள்ளும். இங்க வண்டுன்ற பொருள்ல கையாளப்பட்டு இருக்கிறது. இதுக்கெல்லாம் தமிழ்ல உரி சொல்லு பேர். ஒரு சொல்லாக நின்று பல பொருள் தருதல், அதே போல பல சொல்லாக நின்று ஒரு பொருளையும் தரும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு மொழியில இருத்தல் என்பது மொழியினுடைய தொன்மையும் மொழியின் கண் இருக்கக்கூடிய அழகையும் காட்டுகிறது. ஏன்னா ஒரு பொருளுக்கு ஏன் பல சொல்ல உருவாக்கணும்? சாதாரணமான பொருள். ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள்னு சொன்னா சொற்சிக்கனம் கிடைக்கும் இல்லையா? மொழி சிக்கனமா இருக்கும்னா இல்லை, இருக்காது. என்ன காரணம்? கவிதை எழுதுகின்ற பொழுது அந்த கவிதைக்கு அடிப்படையானது எதுகை மோனை. இந்த எதுகை மோனைகளை முறையாக அமைக்க வேண்டும் என்றால் ஒரு பொருளுக்கு ஒரு சொல்லுதான் இருக்கணும்னா எதுகை மோனை அமைதல் என்பது கடினமாகும். ஒரு பொருளை விளக்க பல சொற்கள் இருக்கின்றன என்றால் கவிதை எழுதுவது எளிது. இதற்குத்தான் மொழி தன்னை நெகிழ்த்தி கொள்ளுகிறது. அதாவது இந்த நெகிழ்த்தி கொள்ளுதல் என்பது நெகிழ்ச்சியா இருக்கணும், அதுக்கு பதிலா நீர்த்து போயிடக்கூடாது.
நெகிழ்த்திக்கொள்ளுதல் என்பது வேறு, நீர்த்து போகுதல் என்பது வேறு. ஃபிளக்சிபிளா மாறணமே ஒழிய டைல்யூட்டடா போயிடும். தமிழ் மொழியில இருக்கக்கூடிய அந்த ஃபிளெக்சிபிலிட்டி ரொம்ப அழகானது. அந்த நெகிழ்தன்மை தமிழ் மொழியினுடைய மிக உன்னதமான ஒன்று. நீங்க தமிழ் இலக்கண மரபோட மொழியை படித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும், காலத்திற்கு தகுந்தாற் போல் தமிழ் தன்னை நெகிழ்த்தி கொள்ளுகிறது. அப்படி நெகிழ்த்தி கொள்வதனால்தான் இன்னமும் பல காலமாக அந்த மொழியை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், எழுதி கொண்டிருக்கிறோம், வாழக்கூடிய மொழியாக அது இருந்து வருகிறது. நெகிழ்த்தி கொள்ளுதல் ஒரு மொழிக்கு அழகு. இது நம்ம நிறைய பேர் புரிந்து கொள்ளுவதில்லை. நாமே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில கொஞ்சம் நெகிழ்தன்மையோடு நடந்தால் பலரோடு நமக்கு நல்ல நேயம் கிடைக்கும், பலரோடு நட்பு கிடைக்கும். அதனாலதான் இந்த இடத்துல மானா வண்டுன்னு பொருள் எடுத்துக்கொள்ளுங்கள். மா விரைந்து எழுந்து ஆர்ப்ப, வண்டுகள் மலர்களில் இருந்து விரைவாக எழுந்து ஆரவாரம் செய்ய, வரை தரு பூ விரித்த புது மது பொங்கிட, வரைனா மலைகள், மலைகள் மலைகள் இடத்து இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் புதியதான மலர்களை பூத்து அந்த மலர்களில் இருந்து மது என்கின்ற ஒன்று பொங்கிட. இதெல்லாம் தான் இலக்கணத்துல புரிஞ்சுக்கிற வார்த்தை. மலர்கள்ல தேன் இருக்காது, நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். மலர்கள்ல இருக்கக்கூடிய அந்த நீர்ம பொருளுக்கு மதுன்னு பேர். அது தேனியினது உமிழ்நீர் பட்டதன் பிறகுதான் தேனாக மாறுகிறது. இது ஆங்கிலத்திலையும் ரொம்ப அழகாக சொல்லுவார்கள், மலரில் இருப்பது நெக்டார். அது தேனியினது உமிழ்நீர் கலந்ததன் பின் அது மாற்றம் கொள்வதற்கு பெயர் ஹனின்னு பெயர். சேக்கிழார் எவ்வளவு தெளிவானவர்னு பாருங்க. மலைகளிலே வளர்ந்துள்ள மரங்கள் புதியதாக மலர்களை பூத்திருக்கின்றன. அந்த பூத்திருக்கக்கூடிய மலர்களிலிருந்து மது பொங்கிட, அந்த மலர்களில் உள்ள மதுவானது பொங்கி ததும்பி வழிய, வாவியின் பொலி நாடு அவ்வாறு அந்த மதுவானது பொழியக்கூடியதும் அந்த மதுவினது திரட்சியோடு மலையிலிருந்து தொடர்ந்து ஓடி வருவதற்கு உரிய இந்த காவிரி ஆறு அதனது நீரானது வாவியில் பொலி, வாவினா குழந்தை. இதெல்லாம் கொஞ்சம் மரபு அடிப்படையில புரிந்து கொள்ளக்கூடிய பாடல்கள். அதாவது ஆற்று வெள்ளம் வருகின்ற பொழுது அதை முறையாக மடை மாற்றி இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் எல்லாம் நீரை சேர்த்து விடுவார். இவ்வாறு நீர்நிலைகளில் எல்லாம் சேர்த்தவன் பிறகு எஞ்சிய நீர் தான் கடலுக்கே அனுப்பப்படும். ஆனா இன்றைக்கு நம்ம செய்தித்தாட்கள் எல்லாம் நிறைய செய்தி படிக்கிறோம், பொழிந்த மழையில பெரும்பான்மையான நீர் சேகரிக்கப்படாமல் கடலிலே சென்று கலந்தது. இதற்கு யார் காரணம்? நாம தான் காரணம். என்ன காரணம்? நம்முடைய நாட்டுல இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான ஏரிகளை நாம் தூர்த்து அவைகளின் மீது கட்டிடங்களை கட்டிவிட்டோம். பழைய காலத்தில் அப்படி கிடையாது. அதுதான் வேடிக்கையாக சொல்லுவேன். ஆமா, பழைய மன்னர்களை பற்றி படிக்கின்ற பொழுதோ அசோகரையோ பிம்பிசாரனையோ இல்ல சந்திரகுப்த மௌரியனையோ அல்லது தென்னக மன்னர்களாக இருக்கக்கூடிய சோழனையோ பாண்டியனையோ சேரனையோ படிக்கின்ற பொழுதெல்லாம் என்ன வலுவான விளக்கத்தை தருவோம்? அவர்கள் பல ஏரிகளை வெட்டினார். இன்றைக்கும் அந்த ஏரிகள் பெயர் கொண்டு விளங்குகின்றன. நமக்கு இவ்வளவு சுதந்திரம் எல்லாம் அடைந்து இவ்வளவு காலம் ஓட்டி இருக்கிறோமே, இத்துணை மக்கள் பெருக்கத்தை கொண்டிருக்கிறோமே, இந்த மக்கள் பெருக்கத்திற்கு இணையாக எந்த ஒரு அரசாவது புதியதாக ஏரிகளை வெட்டி இருக்கிறது என்று எங்கேயாவது வரலாற்றுல படிச்சிருக்கோமா பாருங்க. இதெல்லாம் தான் இந்த மாதிரி பக்தி இலக்கியமாக இருந்தாலும் அவர்கள் எது குறித்து சில கருத்தை சொல்லுகிறார்கள்னு பாருங்க. மலையிலிருந்து பெருக்கெடுத்து ஓடி வரக்கூடிய ஆறு நகர்லியின் நாடுகளிலும் பாய்கின்ற பொழுது அவைகளை முறையாக தேக்கி வைப்பதற்கு உரியதாகிய வாவிகள் இருந்தன. வாவின குளங்கள்,
வாவியிர் பொலி நாடு வளம் தர அந்த குளங் மன்னிக்கணும் அந்த குளங்களில் நீரானது சேகரிக்கப்பட்டு அந்த நீர் நாட்டினுக்கு வளத்தை தரும். எங்கள் தஞ்சை மாவட்டத்தில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், ஏரி நிறைந்தால் கோடி விடுதல் என்று. கடலுக்கு எப்ப தண்ணி போய் கலக்கும்னா ஏரிகள் நிறையணும். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஏரிகளும் நிறைந்ததன் பின் தான் கோடி விடுதல் உண்டு. எஞ்சிய நீர் தான் கடல்ல போய் கலக்கும். அந்த அளவினுக்கு வளமான நீர் நிர்வாகம் இருந்தது. ஆகவே வளம் தர காவேரி புனல் கால் பறந்து ஓங்குமாம். இவ்வாறு எல்லா குளங்களையும் நிறைத்து கொண்டு வளத்தினை தந்து கொண்டு காவேரியினுடைய புனல், புனல்னா நீர்பெருக்கு, கால் பறந்து ஓடுமாள். கால் பறந்து ஓடுதல் என்றால் மிக அதிக அளவிலே தன்னுடைய கிளைகளை பெருக்கிக் கொண்டு ஓடுகின்றது. இப்படிப்பட்ட காவிரியினால் நீர்ப்பாசனம் பெறுதற்குரிய அந்த சோழ நாட்டு வயல்கள் எவ்வாறு இருக்கும்? அடுத்த பாட்டு நீர்வளம் சொல்லியாயிற்று. அடுத்து நிலவளத்துல வயல் வளம் பேசுறார். ஒன்துறை தலை மா மத கூடு போய் மண்டு நீர் வயலுட்புக வந்து எதிர் கொண்ட மள்ளர் குறைத்தகை ஓசை போய் அண்டர் வானத்தின் அப்புறம் சாருமான். அதாவது இந்த மேற்கூறிய பல காய்வா கால்வாய்களின் வழியாக ஏரிகளில் எல்லாம் சென்று நிரம்பின அந்த நீரானது என்ன செய்கிறதா, ஒன்துறை தலை மா மதகு ஊடு போய். இந்த சொல்லெல்லாம் உங்களுக்கு பழக்கத்துல இருக்காது. மதகு இது ஆங்கிலத்துல சொல்லிடுறது ரொம்ப எளிது, உங்களுக்கும் புரியும். என் தந்தையின் பெயரையே நான் காப்பாற்ற முடியும். ஏன்னா என் தந்தை பொதுப்பணித்துறையில நிர்வாக பொறியாளராக இருந்தார். மதகு என்பது ரெகுலேட்டர், அல்லது அதை ரெகுலேட் பண்றதுனால ரெகுலேட்டர். இல்லைனாக்க மதகுன்றதுக்கு ரொம்ப அழகான இன்ஜினியரிங் டெர்மினாலஜி எதுன்னா ஹெட்ஸ் லூயிஸ், தலை மதகு. ஒரு ஆறுனா அந்த ஆறுக்கு ஒரு தலை மதகு இருக்கும். அந்த தலை மதகுல இருந்துதான் கிளை வாய்க்கால்கள் இருக்கும். அப்ப அந்த காலத்துல தலை மதகுல இருந்து ஒரே சீராக நீரானது மூன்று வாய்க்கால் வழியாக நான்கு வாய்க்கால் வழியாக ஓடி அந்தந்த திக்குகளில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு நீர்ப்பெருக்கை கொண்டு போய் சேர்க்கும். அததான் இங்க சொல்ற ஒன்துறை தலை மா மதகு ஊடு போய். இவ்வாறு பல கால்வாய்களின் மூலமாக சேகரிக்கப்பட்ட நீர் தலை மா மதகு தலைமையான பெரிய மதகாகிய நீரினை சேகரித்து திறந்து விடும் புறப்பாதை வழி. ஊடு போய் அதன் ஊடால் சென்று மண்டு நீர் வயலுட்புக. இவ்வாறு தலைமதகுகளிலிருந்து கிளை வாய்க்கால் வழியாக நீர்பெருக்கு ஓடி தேவையான வயல்களுக்கு எல்லாம் அந்த நீர் தானாக சென்று பாயும். வயலுட்புக வந்து எதிர்கொண்ட மள்ளர் தங்களினுடைய வயல்களிலே நீரானது வந்து பாய்தலை கண்ணுற்ற மள்ளர்னா உழவர்கள். மள்ளர் கொண்ட மள்ளர் குறைத்தகை ஓசை, அவர்கள் ஆரவாரத்தோடு ஏற்படுத்தின ஓசை இருக்கே தங்கள் வயல்வெளிகளுக்கெல்லாம் நீரானது வந்து சேர்ந்தது, இனி நாம் உழவு தொழிலை முழுமையுமாக செய்யலாம் என்று ஆரவாரமாக அவர்கள் எழுப்பின ஓசை இருக்கிறதல்லவா, அந்த ஓசை அண்டர் வானத்தின் அப்புறம் சாருமாள். அண்டர்னா தேவர்கள், தேவர்கள் இருக்கக்கூடிய வானத்தையும் கடந்து இந்த ஒலி போய் சேர்த்தார். ஆகவே மழையினுடைய பெருக்கினால் வாய்க்கால்களில் நீர் ஓட அது வயல்களில் பாய உழவர்கள் ஆரவாரமாக இருப்பார்கள். இந்த கருத்தை அப்படியே வேறொரு இலக்கியத்துல நாம படிச்சிருக்கோம். தொடர்ந்து நம்முடைய இலக்கிய வகுப்புகளை எல்லாம் கேட்டவர்களுக்கு தெரியும்,
சிலப்பதிகாரத்துல காணல் வரியில இதை படிச்சிருக்கோம். உழவர் ஓதை மதகோதை உடைநல் ஓதை தன்பதம் கொள் விழவர் ஓதை மலி சிறந்தாப்ப நடந்தாய் வாழி காவேரி. ரொம்ப அழகா எழுதுவார் இளங்கோவடிகள். உழவர் ஓதைன்னா ஓசை, மதகோதை உழவர்கள் நீர் வந்தது என்கின்ற ஆரவாரமாக எழுப்பக்கூடிய ஓசை, தலைமதகை திறந்து விட்டதினால அதிலிருந்து கடுமையான வேகத்தோடு ஒலி எழுப்பி வரக்கூடிய நீரினது ஓசை, உடைநல் ஓசை மதகோ. ரொம்ப அழகா எழுதியிருப்பார். உழவர் ஓதை மதகோதை உடைநல் ஓதை தன்பதம் கொள் உழவர் ஓதை. அதனால இந்த உழவர்களுக்கு ஆரவாரம், தங்கள் வயல்வெளிகளில் எல்லாம் நீர் நிறைந்து கொண்டிருக்கிறது, ஆகவே முழுமையுமாக உழவை மேற்கொள்ளலாம் என்று அவர்களால் எழுப்பப்பட்ட ஒலி வானுலகத்தையும் தாண்டி சென்று ஒலித்ததா. எப்படியா? அண்டர் வானத்தின் அப்புறம் சாரு. அண்டர்னா தேவர்கள், மேலானவர்கள் பேரு. ஆகவே தேவர்கள் வானத்தின் அவர்கள் வசிக்கக்கூடிய பகுதி, அப்புறம் அதற்கு மேலாகவும் சென்று கேட்டது. அவ்வளவு ஆரவாரம் செய்தார்களா உழவர்கள். மாதர் நாறு பறிப்பவர் மாட்சியும் சீத நீர்முடி சேர்ப்பவர் செய்கையும் ஓதையார் செய் உழுனர் ஒழுக்கமும் காதல் செய்வதோர் காட்சி மலிந்தது. இந்த ஒரு பாட்டுக்கு செக்குழாருக்கு அட்சரம் லட்சம் பொன் படிகளை. அதுதான் இந்த உழவை எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. மாதர் நாறு பறிப்பவர் மாட்சியும், இது இந்த பாட்டினுடைய பொருள் உங்களுக்கு தெரியணும்னா ஒரு நல்ல வயல்வெளிக்கு போய் அந்த வயல்வெளியில எவ்வாறு நாற்றுகள் பறிக்கப்படுகின்றன போய் பார்க்கணும். பல பேருக்கு இன்றைய விவசாய முறைகளே தெரியாது. நல்ல தரமான தேர்ந்த விதைகளை தேர்ந்து அதை முதல்ல நாற்றங்கால்கள்ல தூவுவார்கள். அது விதை விதைத்தல்னு சொல்லக்கூடாது, நெல்ல விதை தூவுதல். அந்த நாற்றங்கால் என்பது மிக குறுகிய எல்லை உடைய நிலப்பரப்பாக நல்ல அதை வளப்படுத்தி சேறு போலாக்கி அதுல நீரை கட்டி எந்த விதமான கற்களும் இல்லாம அதுல வேலை தூவியிருப்பார். சில நாட்கள்ல அதிலிருந்து பயிரானது தோன்றி நாற்றுகளாக, நாற்றுன்னு சொன்னா நமக்கு புரியாது, சீட்லிங்ஸ் எல்லாத்தையும் ஆங்கிலத்துல சொல்லிடுவோம். ஆகவே நாற்றுகளாக அவைகள் வளர்ந்திருக்கும். இந்த நாற்ற வார்த்தையை போட்டார் பாருங்க. மாதர் நாறு பறிப்பவர், நிலத்திலிருந்து தானே எடுக்கிறாங்க. இப்ப நிலத்திலிருந்து எடுக்கணும்னா பறித்தல்ற சொல்ல போட்டதுக்கு காரணம், பறித்தல் எதை போடுவோம்? மலர பறிப்போம், காய்கனிகளை பறிப்போம். நிலத்திலிருந்து எடுக்கிறத பறித்தல்னு சொல்ல மாட்டோம். ஆனால் இந்த சேரோடு விளங்கிய அந்த நிலத்துல இந்த நாற்று அப்படி தொட்டாலே கைக்கும், அதனாலதான் பறித்தல்னு போட்டார். பறிப்பவர் மாட்சி, மாட்சின்னா ஒரு நாற்று கூட பின்னமாகாமல் எடுப்பார், அதான் மாட்சி. ஒரு நெல்லு கூட நெல் முளைத்திருக்கக்கூடிய அந்த நாற்றுகள் ஒன்று கூட வீணாகாமல் பறிப்பார், கிளீனா இருக்கும். நாற்று எடுத்ததுக்கு அப்புறம் அந்த நிலத்தை பார்த்தீர்கள் என்றால் ஒன்று கூட அங்கு தலை காட்டாது, அவ்வளவு அழகா பறித்திருப்பார். அதை விட வேடிக்கை, அவர்களுக்கு தெரியும் அந்த நாற்றை பறிக்கின்ற பொழுதே கையளவுல ஒரு கட்டை உருவாக்குவார். அந்த நாற்று கட்டுகளை எல்லாம் பல பெண்கள் நாற்றினை பறித்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் கட்டின நாற்று கட்டினுடைய அளவை பார்த்தீங்கன்னா ஒன்று போல இருக்கும், அதான் மாட்சி. ஏனென்றால் ஒரு கட்டுல கூட ஒரு கட்டுல குறையன்னு இருக்கக்கூடாது. அவர்கள் கை பறிக்கின்ற பொழுதே இந்த கட்டில் எவ்வளவு நாற்றுகள் இருக்க வேண்டும்னு மனது கணக்கிட்டு விடுகிறது என்றது கூட இல்லை, கையினுடைய கன பரிமாணத்தை வைத்து அவர்கள் முடிவு செய்து விடுவார். அதனால மாட்சியும் சீத நீர்மூடி சேர்ப்பவர் செய்கையும்,
அந்த குளிர்ந்த நீர் பெருக்கு உடைய வயல் வெளிகள்ல இந்த நாற்று முடிகளை சென்று சேர்ப்பவர் செய்கையும் நாற்று நாற்ற பறிச்சதுக்கு அப்புறம் அந்த நடவு செய்வார்கள். அந்த நடவு செய்யற இடத்தை போய் பாருங்க, ரொம்ப ஆச்சரியப்படுவார். அந்த நடவு செய்யக்கூடியவர்கள் எல்லாம் கரையில இருந்து கொண்டு நாற்று கட்ட வீசுவார்கள். அந்த வயலுக்கு நடுவுல இருந்து கொண்டு நாற்று நடக்கூடியவர்கள் மிக லாவகமாக அந்த நாற்று கட்ட பிடிப்பார்கள். இவங்களெல்லாம் கொண்டு போய் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம்ல விட்டுருக்கோம். ஒரு நாற்று கட்டு கூட கை தவறி நிலத்துல விழ. சில வயல்கள் என்ன பண்ணுவார்கள், அந்த நாற்ற இலக்கு பார்த்து வீசி, இந்த பெண்கள் வயல்ல இறங்கறதுக்கு முன்னாடி இலக்கு பார்த்து வீசி வைத்திருப்பார்கள். அவர்கள் வீசின நாற்று கட்டு விழுந்த இடத்திலிருந்து ஒரு கட்டிலிருந்து அடுத்த கட்டு விழுந்த இடத்த பாத்தீங்கன்னா அதற்கு உண்டான இடைவெளியில ஒரு கட்டு நாற்று நட்டிட முடியும், கண்ணளவுதான். அதனாலதான் சீத நீர் முடி சேர்ப்பவர் செய்கையும். அடுத்தது ஓதையாசை உழுனர் ஒழுக்கமும். ஒளி பொருந்திய இந்த உழவர்கள் நிலத்தினை உழுதற்கு உண்டான ஒழுக்கம், ஏனென்றால் நிலத்தை ஏனோ தானோன்னு உழ முடியாது. எங்கள் கிராமங்கள்ல பழமொழி உண்டு, முன்னேறு பாதையில பின்னேறு வரும். முன்னேறுக்கு ஒரு பாதை பின்னேறுக்கு ஒரு பாதை எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த உழக்கூடிய அமைப்பை போய் பார்க்கணும். முன்னேறு பிடிக்கிறவனுடைய கொழு இருக்கு இல்லையா, குட்டையா இருக்கும். கொழுன்னா கலப்பையினது முனைப்பகுதி, அது குட்டையா இருக்கும். அது நிலத்தினுடைய மேல்பரப்ப மண்ணை பரட்டி கொண்டு போகும். பின்னேறு பிடிக்கக்கூடியவர்களினுடைய கலப்பை கொழு கூரா நீளமா இருக்கும். முன்னேற சென்றவன் கொஞ்சம் நிலத்தை மென்மைப்படுத்திட்டு போவான், பின்னேறு பிடிப்பான் கலப்பைய அழுத்தி பிடிப்பான். அப்போ கீழ இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் மேலுக்கு அப்படியே திரும்பும். ஆனாலதான் இது வந்து ஒழுக்கம்னு சொன்னார். இது ஒரு முறையாக செய்ய வேண்டும், எதுவுமே சாதாரண வேலை அல்ல. ஆகவே ஒழுக்கமும் காதல் செய்வதோர் காட்சி மலிந்தவே, இந்த மூன்று செயலையும் பார்த்தீர்கள் என்றால் காண்பவருக்கு ஒரு அழகான காட்சியை, விருப்பத்தினை தரத்தக்க காட்சியை பார்ப்பது போல இருக்கும். உண்மைதான், இந்த வயல் வெளியில போய் அந்த காட்சியை பார்க்கணும். அதே போல மாலை நேரம் சூரியன் மறையறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துலதான் இவர்கள் என்ன பண்ணுவார்கள், உரத்தை தூவுவார்கள். காலையில உரம் தூவ மாட்டார். அந்த உரம் தூவுற காட்சியை பார்க்கணும். அந்த கூடையில உரத்தை வைத்து கையில் எடுத்து வீசிக்கொண்டே வருவார்கள். சமமா இன்னைக்கு எல்லாம் நம்ம ஸ்பிரிங்க்லரை வச்சுட்டு செய்யறோம், கையிலேயே செய்வார்கள். அவ்வளவு அழகா சமமாக வீசிக்கொண்டே வருவார்கள். இதெல்லாம் ஒரு காணுதற்கு அற்புதமான காட்சி. அதான் நான் வேடிக்கையா சொல்லுவது உண்டு. பல பெரிய வரலாற்று நினைவு சின்னங்களை எல்லாம் காணுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். மிக உயரிய கட்டிடங்கள், மிக பெரியதாகிய தொழிற்சாலைகள், இவைகளை எல்லாம் பார்த்து பரவசம் அடைகிறோம். மாறாக வயல்வெளியில போய் ஒரு நாள் அமர்ந்து இந்த உழவு தொழில் எவ்வாறு செய்யப்படுகிறது, நம்மால உழவா முடியல, குறைந்தபட்சம் இந்த உழவர்கள் எவ்வாறு பாடுபட்டு தங்கள் பணிகளை அன்றாடம் செய்து நம்முடைய வயிறு வாடாமல் இருக்க உணவு தானியங்களை தயாரிக்கிறார்கள் போய் பாருங்கள். அது ஒரு அழகான கலை, அழகான தொழில், உலகத்தினுக்கே படியடக்கக்கூடிய தொழில். அதனால அத சொல்றாரு செக்குலர், காதல் செய்வதோர் காட்சி மலிந்தவே, கண்டாருக்கு விருப்பத்தை தருதற்குரிய காட்சிகளாக அவை இருக்கின்றன. அடுத்து உழுத ஷால் மிக ஊறி தெளிந்த சே இழுது செய்யினுள் இந்திர தெய்வம் தந்து தொழுது நாறு நடுவோர் தொகுதியே பழுதில் காவேரி நாட்டின் பரப்பெலம். பழுது தெளிவா சொல்லிட்டு போன இடம் உழுது சால் மிக ஊறி,
ஏரால் உழப்பெற்றதினால் சால் மிக ஊறி நீரினால் அந்த நிலமானது நன்கு ஊறப்பட்டிருக்கிறது. இது கொஞ்சம் விவசாயம் தெரிந்தால்தான் புரியும். நாற்றுக்களை கொண்டு வந்து நடக்கூடிய நிலங்கள்ல முதல்ல என்ன செய்வார்கள்னா, நீர் பாய்ச்சாமல் நிலத்தை கட்டாந்தரையா உழுவார். உழுகின்ற பொழுது அந்த நிலத்துல இருக்கக்கூடிய கல் தேவையல்லாத பல பொருள்கள் எடுக்கப்படும். அதற்கு பிறகு நிலத்துல நீர் பாய்ச்சுவார். பாய்ச்சி ஒரு நாள் விட்டுட்டு மறுநாள் உழுவார்கள். அந்த நீரானது நிலத்தினால் உறிஞ்ச பெற்று மென்மையாயிருக்கும். உழுது திருப்பி நீர் கட்டுவார்கள். கட்டினதற்கு பிறகு மீண்டும் உழுகின்ற பொழுது கீழ் மண்ணெல்லாம் மேலுக்கு வரும், மேல் மண்ணெல்லாம் கிளம்பும். அப்படியே நிலமானது புரட்டப்படும். அதற்கு பிறகு பரம்பு என்ற ஒன்றை அடிப்பார்கள். ஒரு நீள பலகையை வச்சு அந்த நிலத்துல பரம்படிப்பார்கள். அப்ப நிலத்தை சமன் பண்ணுகிறார்கள். சமன் பண்ணதற்கு பிறகு நாற்று நடுவார்கள். அந்த சீட் பெட்ல இருந்து கொண்டு வந்த அந்த சீட்லிங்ஸ் இங்கதான் நடுவார்கள். அதற்கு ஒவ்வொரு நாற்றினுக்கும் உரிய இடைவெளி கொடுத்து அவை தங்களுடைய வேர் பிடித்து வளருவதற்கு உண்டான அந்த இடைவெளி தேவை என்று அறிந்து அதை கொடுத்து நடுவார். அதான் சொல்ற உழுத சால்மீக ஊறி. அந்த நீர் ஊறியதினால் தெளிந்த சேர் இழுது செய்யினுள் செய்யினா நிலம் சேராகவும் இழுதாகவும் மாறணும். சேருன்னா தெரியும், இழுதுன்னா குழம்புதான், குழம்பு மாதிரி மாறும். பூமியில கீழே சேர் இருக்கணும், மேல அந்த சேர் கலந்த குழம்பு சொல்றோம் இல்லையா, குழம்பி வைத்திருக்கிறார்கள், குழப்பி வைத்திருக்கிறார்கள். ஆகவே எழுது செய்யினுள் செய்யினா நன்சை நிலம். இந்திர தெய்வம், ரொம்ப அழகான விஷயம், இந்திரனை தொழுது. ஏன்னா மருத நிலத்தின் தெய்வம் இந்திரன், தொன்று தொட்டு வரக்கூடிய வழிபாடு. வயலும் வயல் சார்ந்த நிலப்பகுதியை நாம என்ன திணைந்துவோம், மருதத்திணை. ஆகவே வயலும் வயல் சார்ந்த நிலப்பகுதி மருதம். இந்த மருத நிலத்திற்கு உரிய இறைவன் யாருன்னா இந்திரன். அந்த இந்திரனை தொழுது, இந்திர தெய்வம் தொழுது. அந்த இந்திரனை மனதார் வணங்கி நாறு நடுவார். நாறுனா நாற்று. இந்த பயிரானது நன்கு வளர்ந்து மேன்மையான விளைச்சலை தர வேண்டும் என்று இந்திரனை தொழுது ஒவ்வொரு நாற்றினையும் நடுவார்கள். அவ்வாறு நடக்கூடிய மாதர்களினது தொகுதி இருக்க கூட்டம், அந்த கூட்டம் தான் பழுதில் காவிரி நாட்டின் பரப்பு இயலாம், குற்றமற்ற காவிரி பாய்தற்குரிய நீர்பெருக்கை கொண்டுள்ள சோழ நாட்டினுடைய நிலப்பரப்பெல்லாம் ஆடவர் மகளிரும் நாற்று நட்டு இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கணும். அப்பனா அத்துணை நிலமும் விவசாயத்தினுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. அதான் சோழ நாட்டு என்ன சொல்றோம், சோழ நாடு சோர்வுடைத்து. அந்த காலத்துல ஒவ்வொரு நாட்டுக்கும் சிறப்பு சொன்னார்கள். பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நன்னாடு வேழமுடைத்து. சோழ நாட்டுக்கு சோர்வுடைத்துன்றதை விட வேறொரு தகுதி சொன்னார். ஆ கட்டி போரடித்தால் மாளாது என ஆனை கட்டி போரடித்த சோழன். போரடிக்கிறதுனா அறுவடை செய்ததற்கு பிறகு அந்த தாளில் இருந்து நெல்மணிகளை பிரிக்கிறதுக்கு பேர் போரடித்தல். அந்த போர் அடித்ததற்கு பிறகு எஞ்சி இருக்கக்கூடிய நெல்மணிகளை பிரிக்கிறதுக்கு கடாவிடுதல். அந்த பசு அல்லது காளையை வைத்து செய்ய முடியாத அவ்வளவு பொதி போல் அந்த தாள்கள் இருக்கிறதுனால யானையை விட்டு மிதிக்கக்கூடிய அளவினுக்கு வளமுடைய நாடாக இருந்தது சோழ நாடு. அதுக்கப்புறம் அந்த சோழ நாட்டுல இந்த வயல்வெளிகள்ல பாடுபட்ட உழவர் உழத்தியரை பற்றி சொல்ற, மண்டு பூனல்
பரந்த வயல் வளர் முதலின் சுருள் விரிய கண்டுழவர் பதம் காட்ட களை களையும் கடைசியர்கள் தன் தரளம் சொறி பணிலம் இடறி இடை தளர்ந்து அசைவார் வண்டலையும் குழலசைய மடையின மடநடையின் வரம்பனைவார். என்ன இலக்கியத்தினுடைய சுவையை மீறி செக்கிழாரினுடைய சொல்லாட்சி. எப்படியா மண்டு புனல், மண்டுதல்னா மிகுதியின், புனல்னா நீர்பெருக்கு. மிகுதியான நீர்பெருக்கை காவிரி தந்ததினால் பரந்த வயல், பரந்து பட்ட அந்த வயல்கள்ல காவிரியின் நீரானது பெருமளவிலே பாய்ந்ததினால் வயல் வளர் முதலின் சுருள் விரிய நெற்பயில்கள் மெல்ல மெல்ல தங்களினது சுருளை விரித்துக்கொள். பார்க்கணும் வயல்வெளிக்கு அந்த நாற்றாக நெட்டிருக்கக்கூடிய அந்த நாற்றுகள் அவனுடைய வேர்கள் நிலத்தில பற்றி கொள்ளுகின்ற வரைக்கும் அந்த நாற்றுகளினது தாள்கள் சுருண்டு, அந்த நாற்றினது வேர்கள் நிலத்திலே நன்கு ஊன்றி அந்த வேர்களின் மூலமாக நிலத்திலே இருக்கக்கூடிய ஆதாரத்தை சக்தியை வேர்கள் உறிஞ்சி இந்த தாள்களுக்கு அனுப்ப தலைப்பட்ட உடனே மெல்ல மெல்ல அந்த தாள்கள் விரிந்து நிமிர்ந்து. என்ன அழகா பார்த்துருக்க, ஒரு வயல்வெளியில உட்கார்ந்து இதை முழுக்க கவனிச்சிருக்க. ஒண்ணும் வேண்டாம், நம்ம வீடுகள்லயே பாருங்களேன், எங்காயிலும் ஒரு பூச்செடியையோ அல்லது ஒரு மரத்தினது கன்றையோ வாங்கி நம்ம வீட்டுல நடும்போது அந்த சிவ பூச்செடியையும் மரக்கன்றையும் கொண்டு வருவீர்கள். அதற்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உரையிலிருந்து அதை எடுத்து நம்ம வீட்டுல ஒரு குழி தோண்டி இந்த அந்த மண்ணோட அந்த பூமியில அதை புதைப்பீர்கள். வைத்து மண்ணெல்லாம் போட்டு மூடி கொஞ்சம் தண்ணி ஊற்றுவீர்கள். அதனால்தான் அந்த நிலையில பார்த்தீர்கள் என்றால் அந்த தாவரத்தினுடைய சிறு கிளைகள்ல இருக்கக்கூடிய இலைகள் எல்லாம் அப்படியே தளர்ந்து வாடி இருக்கும். என்ன காரணம், உங்களால் கொண்டு வைக்கப்பட்ட அந்த தாவரத்தினது வேர்கள் நிலத்தினை பற்றி கொள்ளவில்லை. அது நிலத்தினை பற்றி கொண்டு அந்த வேர்களின் வழியாக நில ஆதாரத்தை சக்தியை தாங்கள் உறிஞ்சி மேல தண்டுக்கு கொடுத்த உடனே தண்டுகள் வழியாக அனைத்து கிளைகளுக்கும் இலைகளுக்கும் இந்த ஆதார சக்தி போன உடனே அந்த தலையெல்லாம் நிமிர்ந்து வீட்டிலே பார்க்கலாம். அதை ரொம்ப அழகா கவனிச்சிருக்கா சேர்க்கிழார். அவ்வாறு அந்த நாற்றுகள் நெட்டு நிலத்தில ஊன்றி அவனது வேர்கள் நிலத்தினை பற்றி கொண்டதற்கு பிறகு அதுகாரும் சுருண்டிருந்த தாள்கள் எல்லாம் விரிந்து நிமிர்ந்து நிற்கின்றன. கண்டு உழவர் பதம் காட்ட, அவ்வாறு வளைஞ்ச விளைஞ்சதுக்கு அப்புறம் அந்த தாள்கள் எல்லாம் செழித்து வளர்ந்ததுக்கு அப்புறம் உழவர்கள் சொல்லுகிறார்களா, இந்த நேரத்துலதான் இந்த நெல் பயிரோடு களைகளும் உழைக்கும். களைகள்னா வீட்ஸ். ஆகவே கண்டு உழவர் பதம் காட்ட, உழவர்கள் பதம் காட்டுகிறார்கள், இந்த மாதிரி தாளானது நிலத்துல ஊன்றி செழித்ததற்கு பிறகு இந்த நெல் பயிரோடு களைகளும் வளரும், கவனியுங்கள் என்று சொன்னவுடனே இந்த உழத்தியர்கள் என்ன செய்கிறார்கள், களை களையும் கடைசியர்கள், அந்த நெற்பயிர்களுக்கு ஊடாக வளர்ந்திருக்கக்கூடிய களைகளை களையக்கூடிய நீக்கக்கூடிய கடைசியர்கள் உழவ பெண்கள். தன் தரளம் சொறி பணிலம், குளிர்ந்த முத்துக்களை சொறிகின்ற சங்குகள் தம் கால்களில் இடறுகின்றன. நிலவளம் அப்படி இருக்கு, நிலத்துல முத்துக்கள் சொரியக்கூடிய பல சிப்பிகளும் சங்குகளும் இருக்கின்றனவா, அவைகள் இந்த உழவ பெண்களின் கால்களிலே விடறுகின்றனவா. தன் தரளம், தரளம்னா முத்து, சொரியும்னா முத்தினை தரக்கூடிய, பணிலம்னா சங்குகள் சிப்பிகள், இட
இடறி இடை தளர்ந்து அசைவர். இவர்கள் காலில் மோதறதுனால இவர்கள் நடை தடுமாற கால் தடுமாற இசை இடையானது நெகிழுகிறதா தளர்ந்து அசைவர் வண்டலையும் குழல் அசைய. அப்படி இருக்கிறதுனால இவர்கள் கூந்தல்ல இருக்கக்கூடிய மலர்களுக்கு வண்டுகளும் வந்து மொய்ப்பதினாலே இவர்கள் அசைவதினால் அந்த கூந்தலும் மெல்ல கலைய வண்டலையும் குழல் அசைய மட நடையின் வரம்பு அணைவார். அந்த வயல்களினுடைய வரம்பு வரம்புனா வரப்பு வரப்பை நோக்கி மெல்ல இந்த பெண்கள் செல்ல தலைப்பட்டார்கள். செங்குவளை பறித்து அணிவார் கருங்குழல் மேல் சிறை வண்டை அங்கை மலர் களை கொடு கை அயல் வண்டும் வரவழைப்பர் திங்கள் நுதல் வெயர் வரும்ப சிறு முறுவல் தள வரும்ப பொங்கு மலர் கமலத்தின் புது மதுவாய் மடுத்தயர்வார். என்ன அழகான கற்பனை பாருங்க. செங்குவளை பறித்தணிவர் அந்த வயல்ல களைகளாக சிவந்த நிறத்தை உடைய குவளை மலர்கள் பூத்திருக்கு. அது மலர்தான், குவளை மலர்தான், ஆனா வயல்ல அது களைதான். அது பூக்கக்கூடிய இடத்துல பூத்திருந்தா அது பாராட்டப்படக்கூடியது. நன்கு செழித்து வளர்ந்திருக்கக்கூடிய குவளை மலர் நன்சை நிலத்துல முளைத்திருந்தால் அது களையாதான் பறிப்பார். இந்த பெண்கள் என்ன செய்கிறார்கள், அவ்வாறு களையாக விளைந்திருக்கக்கூடிய அந்த சிவந்த குவளை மலர்களை பறித்து அணிவர். அதை பறிச்சு தலையில சூடி கொள்ளுகிறார்களா? எப்படியா? கருங்குழல் மேல் தங்களினுடைய கரிய கூந்தல்ல இந்த சிவந்த குவளை மலரை சூடி கொள்ளுகிறார்கள். அந்த குவளை மலர்களை பறித்து சூடி கொள்வதனால என்னாகிறதா, அந்த மலர்கள்ல இருக்கக்கூடிய மதுவினை உண்ணுதற்கு கரிய சிறகுகளை உடைய வண்டுகள் வந்து மொய்க்கின்றன. கருங்குழல் மேல் சிறை வண்டை, சிறைனா இறகுகள், மென்மையான இறகுகள் உடைய வண்டுகள் வந்து மொய்க்க அந்த வண்டை அங்கை மலர் களை கொடு. தங்களினுடைய சிவந்த கைகள் ஆகிய மலர் போன்ற அந்த கைகளை கொண்டு விரட்டுகிறார்கள். எப்படியா? அங்கை மலர், உள்ளங்கை என்கின்ற மலர், அவ்வளவு மென்மையான கைகளா அந்த உழத்தியர்களுக்கு. மலர் களை கொடுகை, அந்த கைகளை கொண்டு களை பறிப்பதற்காக பயன்படுத்துவதற்குரிய தங்கள் மலர் போன்ற உள்ளங்கைகளை கொண்டு கைத்து அயல் வண்டும் வரவழைப்பார். தலையில இருக்கிற வண்டை இப்படி ஓட்டுகிறார்கள். அவ்வாறு ஓட்டுகின்ற பொழுது இவர்களினது உள்ளங்கைகளை பார்த்த பிற வண்டுகள் இவை இந்த உள்ளங்கைகளை மலர் என்று அங்கு வந்து மொய்க்கின்றன. ஆகவே தாமரை மலர்களை கொண்டு ஓட்ட அவை அவ்விடத்தினின்றும் போகாதோடு அருகில் இருக்கும் வண்டுகளையும் உடன் அழைத்து வருகிறது. ஆகவே தலையில கரிய கூந்தலிலே சிவந்த குவளை மலரை சூழ அந்த சிவந்த மலரிலிருந்து மதுவானது சிந்த அந்த மதுவினை உண்ண அழகிய இறகுகளை உடைய சிறகுகளை உடைய கரிய வண்டுகள் மொய்க்க அந்த கரிய வண்டுகளை களை பறிப்ப கூடிய பெண்கள் தங்கள் தாமரை மலரை போன்ற உள்ளங்கைகளை கொண்டு அந்த வண்டுகளை ஓட்ட அதற்கு மாறாக அந்த வண்டுகள் அங்கிருந்து செல்லாமல் ஏனைய பிற வண்டுகளையோ வாருங்கள் என்று அழைக்கின்றனவா? ஏனென்றால் குவளை மட்டுமல்ல இங்கு தாமரையும் இருக்கிறது என்று அரும்ப சிறு முறுவல் தள வரும்ப. ஆகவே சிறியதாகிய முறுவலை செய்ய பொங்கு மலர் கமலத்தின் திங்கள் நுதல் வெயர் வரும்ப அவர்களினது நிலவு போன்ற முகத்துல குனிந்து களை பறிப்பதினால் வெயர்வையானது நெற்றியிலே தோன்ற சிறு முறுவல் தவளரும்ப அவர்கள் சிரிக்கக்கூடிய சிறிய புன்னகை முத்துக்களை கோர்த்தது போல் அவர்கள் பல்கள் தெரிய பற்கள் தெரிய பொங்கு மலர் கமலத்தின் புது மதுவாய் மடுத்தயர்வார். எப்படியா? சிலர் பிறை போன்ற தங்கள் நெற்றியிலே வியர்வை அரும்பவும் சிறு நகை செய்யும் முல்லை அரும்புகள் வளர்ந்தது போல சிரிக்கவும்
மிகுந்த தாமரை மலரிடத்திலுள்ள புதிய தேனை உண்டு அதனால் மயங்குவார்கள். கரும்பல்ல நெல் என்ன, கமுகல்ல கரும்பென்ன, சுரும்பல்லி குடை நீளத்து துகள் அல்ல பகல் எல்லாம், அரும்பல்ல முலை என்ன, அமுதல்ல மொழி என்ன, வரும்பில் வரும்பல்லா இறங்கடைசி மடந்தையர்கள் வயல் எல்லாம். கம்பனையே பார்த்து மகிழ்ந்தோம் அல்ல, செக்கிழார் ஒருபடி மேல போடப்பாங்க. இந்த வயல்ல நிறைய பெண்கள் வேலை செய்கிறார்கள் அல்லவா, அவர்களை சொல்றார் பாருங்க. கரும்பல்ல நெல் என்ன, ஏனென்றால் பகல் முழுவதும் அந்த வயலிடத்துல வேலை செய்பவர்களை கூடிய பெண்கள் காண்பாருக்கு அந்த செழித்து வளர்ந்திருக்கக்கூடிய நெல் பயிர்கள் கரும்பு அளவுக்கு உயரமா வளர்ந்திருக்கு. அதனால பார்ப்பவர்களுக்கு சொல்லப்படுகிற விளக்கம் என்ன தெரியுமா, இவைகள் எல்லாம் கரும்புகள் அல்ல நெற்பயிர்களே. கரும்பு உயரத்திற்கு நெற்பயிர் வளர்ந்திருக்கு. அப்படின்னா அந்த நில வளம் எப்படி இருக்கும், அந்த நிலத்திலே விதைக்கப்பட்ட நெல்லினது வளம் எப்படி இருக்கும், இந்த சிந்தனையை புரிந்து கொள்ள. ஏன் இப்படிப்பட்டதாகிய கற்பனை, அவளது செழிப்பான நெல்லை விளைத்திருக்கிறார்கள். கரும்பல்ல நெல் என்ன, கமுகல்ல கரும்பென்ன, கமுகுன்னா பாக்கு, பாக்கு மர உயரத்தினுக்கும் பருமனுக்கும் கரும்புகள் விளைந்திருக்கு. நண்பர்களே, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சேக்குழார் காலத்துக்கு எல்லாம் போவேன், நான் பள்ளி காலத்துல பொங்கல் போன்ற விழாக்கள் போது வாங்கி உண்ட கரும்போடு இப்பொழுது கரும்பினை நான் உண்ணுகிறேன் என்றால் ரொம்ப வேதனையாக இருக்கும். அப்பெல்லாம் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் கரும்பை கடித்து உழுக்கின்ற பொழுது அவ்வளவு சாரி சிந்து. ஒவ்வொரு கரும்பும் நம்ம இயல்பான முழங்கை கணத்துக்கு இருக்கும், இந்த கையினது கனபரிமாணத்துக்கு நல்ல கணு இடைவெளிகள் இருக்கும், ரொம்ப இயல்பா கடித்து இழுக்கும். அவ்வாறு இழுக்கின்ற பொழுது அதிலிருந்து சிந்தக்கூடிய சாறு கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி நீளம் உள்ள ஒரு கரும்பு துண்டை நீங்கள் மென்று அதன் சாறை விழுங்கினீர்கள் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்திற்கு பசி எடுக்கும். இதெல்லாம் அனுபவம், எதுவுமே கற்பனையில சொல்லுங்க. அப்பொழுது கரும்பினுடைய உயரம் மிக பெரியதா இருக்கும், 15 அடி எல்லாம் சர்வசாதாரணம். இப்பொழுது 10 அடி 8 அடியில்தான் கரும்பை அறுவடை செய்யப்படுகிறது. அந்த கரும்பை உண்ணுகின்ற பொழுது அதிலிருந்து வரக்கூடிய சாறு மிக குறைவாக இருக்கும். இது நம்முடைய காலத்துல ஒரு 40 ஆண்டு கால இடைவெளியில ஏற்பட்ட மாற்றம். அப்படி என்றால் சேக்கிழார் காலத்துல எப்படி இருக்கணும்னு பார்த்தோம். நெல்லெல்லாம் கரும்பின் உயரத்திற்கு வளர்ந்திருக்கின்றன. அதனாலதான் சொல்றார் பார்ப்பவர்களிடம், இதை கரும்புன்னு நினைக்காத, இவைகள் எல்லாம் நெல் அப்படின்னு. இப்ப நெல்லே கரும்பு உயரத்திற்கு வளர்ந்திருக்கிறது என்றால் கரும்பு என்ன உயரத்திற்கு வளர்ந்திருக்கிறது. அடுத்த சொன்னார் கமுகல்ல கரும்பு என்ன, கமுகுன்னா பாக்கு, பாக்கு மரத்தினது உயரத்திற்கும் அதன் கனபரிமாணத்தினுக்கு இணையா எது வளர்ந்திருக்கிறதா, கரும்பு வளர்ந்திருக்கிறது. பாக்கு மரத்தை பார்த்தா தெரியும். சுரும் பள்ளி குடை நீல துகள் அல்ல பகல் எல்லாம், தாமரை மலர்களை ஒத்து இருத்தலின் வண்டுகள் ஓட்டு பண்ணிக்கணும், வேற எங்க போயிட்டான். இவை பாக்கு மரங்கள் அல்ல கரும்புகள் என்று சொல்லப்படக்கூடியவையும், இவை வண்டுகள் அல்ல அவ்வண்டுகள் நீல மலர்களின் அக இதழ்களை குடைந்து கரிய பொடி என்று சொல்லவும்.
அந்த வண்டுகள் மலர்களை குடைஞ்சதினால அந்த மலர்களினது குடைந்த நிலையில இருந்த அந்த பொடிகள் வண்டுகள் போல காட்சி அளிக்கிறது. பகலெல்லாம் அரும்பல்ல முலை என்ன, அந்த பகல் நேரத்துல அந்த வயல் வழியிலே இருக்கக்கூடிய உழவப் பெண்கள் எல்லாம் குனிந்து உழுது கொண்டிருக்கிறார்கள், களையை பறித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அங்கு இருக்கக்கூடிய அந்த பெண்களினது மார்பகங்களை பார்த்தால் மலரினது மொட்டுகள் போல இருக்கான். ஆகவே செக்குடார் சொல்லுகிறார், அரும்பல்ல இவைகளினை மலர் மொட்டுக்கள் என்று நம்பாதீர்கள், களை பறிக்கக்கூடிய அழகிய இளம் பெண்களினது மென்மையான மார்பகங்கள். அரும்பல்ல முலை என்ன, அமுதல்ல மொழி என்ன, அவர்கள் பேசிக்கொண்டே அந்த களை பறித்தலில் ஈடுபடுகிறார்கள். அவர்களால் பேசப்பட்ட மொழி அமுழுதம் போன்று காதிலே இனித்து கிடக்கிறது. அமுதல்ல மொழி, அவர்கள் பேசுவது அமுதம் அல்ல, அவர்களால் பேசப்படுவது அமுதத்திற்கு இணையான மொழி. வரும்பல் பல் ஆயிரம் கடைசிய மடந்தது, அந்த வயல் வழிகளிலே ஆயிரக்கணக்கான உழவ பெண்கள், வயல் எல்லாம் ஆயிரக்கணக்கான உழவ பெண்கள் நிறைந்து களையெடுத்தலை செய்து கொண்டிருக்கிறார்கள். கயல் பாய்ந்து கயல் பாய் பயின் தடம் நந்து ஊன் கழிந்த பெரும் கரும் குழிசி வியல்வாய் வெள்வளை தரள மலர் வேரி உலை பெய்து அங்கு அயலாமை அடுப்பேற்றி அறக்காம்பல் நெருப்பூதும் வயல் மாதர் சிறு மகளிர் விளையாட்டு வரந்தன. அந்த வயல் வழியில பறித்தறிந்த களைகளை கொண்டு அங்கு இளம் பெண்கள் சில விளையாட்டை விளையாடுகிறார்கள். அந்த விளையாட்டு எப்படி இருக்கான், கயல் பாய் பயின் தடம் நந்தும், இந்த கயல் நாக்க கண்டை மீன்களை போன்று பாய்ந்து விளையாடக்கூடிய பசிய குளங்கள், பயின் தடம்னா பசிய குளங்கள். அந்த குளங்கள்ல ஊன் கழிந்த பெரும் கரும் குழிசி, அந்த குளங்கள்ல தோன்றிய தசை நீங்கிய நத்தையின் ஓடுகள், வெறும் நத்தை ஓடுகள் இருக்கு. எப்படியா நடந்து பயந்தடத்து நந்து ஊன் கழிந்த பெரும் கரும் குழிசி, கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய நத்தை பூச்சிகள் எல்லாம் வெளியே போனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த நத்தை கூடு, அந்த நத்தை கூடுகள் எப்படி இருக்கான், வியல் வாய் வெள் வளை தரளம் மலர் வேரி, பெரிய கரிய பானைகளாக அந்த நத்தை ஓடுகள் இருக்க அகன்ற வாயை உடைய பெண் சங்குகள் என்ற முத்துக்களை அரிசியாக, அந்த வயல் வழியில முத்துக்கள் எல்லாம் சங்குகள் முத்து ஈனும்னு ரெண்டு பாட்டுக்கு முன்னாடி படிச்சோம். அந்த முத்துக்களை எல்லாம் திரட்டி இந்த நத்தை கூடுகள் என்கின்ற பானையில இந்த முத்துக்கள் என்ற அரிசியை போட்டு பெண்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மலர் வேறி உலை பெய்தான், அந்த நத்தை கூடுகளை சோறு வடிக்கக்கூடிய பானையாக கருதி அதுல முத்துக்களை இட்டு அடுத்து என்ன செய்கிறார்களா, அவ்விடத்து அருகில் காணப்படும் ஆமை ஓடாகிய அடுப்பில் ஏற்றி, எப்படி உலை பெய்து அங்கு அயலாமை அடுப்பேற்றி, ஆமையினது ஓடு அடுப்பு மாதிரி இருக்கான், ஆமையினுடைய ஓட்ட பாருங்க மூன்று கல் வைச்சது போல, அடுப்பேற்றி அறக்காம்பல் நெருப்பூது செங்குமுதங்கள் ஆகிய நெருப்பை அதன்குள் வைத்து, சக்க செவேல் மலர்ந்திருக்கக்கூடிய குமுத மலர்கள் அல்லி மலர்கள், அந்த அல்லி மலர்களை நெருப்பாக வைத்து அடுப்பிலே நெருப்பு வளர்ப்பது போல் இளம் பெண்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அறக்காம்பல் நெருப்பூதும் வயல் மாதர் சிறு மகளிர், அந்த வயல்ல வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய உழத்திய பெண்களினது பெண் குழந்தை, ஆகவே சிறு மகளிர் விளையாட்டு வரம்பெல்லாம், அவர்கள் அந்த வயல் வரப்பிலே களை பறித்து கொண்டிருக்கக்கூடிய உழத்தியர்களினுடைய இளம் குழந்தைகள் இது போன்றதாகிய விளையாட்டை வரப்புகளிலே விளையாடி கொண்டிருக்கிறார்கள்.
இந்த அளவுல இந்த வயலினது வளமும் அந்த வயல் வெளியிலே பணியாற்றக்கூடிய ஆடவர் மகளிர் அவர்களினது பிள்ளைகள் இவர்கள் விளையாடுவதற்கும் இந்த கடைசிய ஆடவர்களும் மகளிரும் எவ்வாறு எல்லாம் வயல் வெளியிலே நாற்று நட்டு பயிராக்கி களை பறித்து அந்த நிலத்தினை பாதுகாத்தார்கள் என்கின்ற பகுதியோடு அந்த வயல் வளம் முடிகிறது. அடுத்தது நாட்டு வளம், நாட்டு வளத்தை அடுத்த